ஜி சாதனா, உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, பார்த்து வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதில் அங்கவை சங்கவை அப்படின்னு ஒரு ரெண்டு பொண்ணு ஃபோனில் பேசுனாங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசுனாங்க. அதெல்லாம் நான் யாரையும் காதலிக்கலை, நான் வந்து திருச்சி சாதனாவை தான் காதலிக்கிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறு வார்த்தை நான் பேசலை பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. உங்களுக்காக தயவுசெய்து நீங்கள் இது வரலாம் நான் போட்ட வீடியோவுக்கு எதுக்குமே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த பதிவு பார்த்துட்டு காதலிக்கிறேன் அப்படிங்கன்னு ஒரு நல்ல முடிவை, நல்ல பதிவாக ஒன்று போடுங்க பார்க்கலாம் பட்டுன்னு. மாமா ஐ எம் வெயிட்டிங் திருச்சி சாதனா, ஐ லவ் யூ, எப்போ முத்தம் கொடுக்கலான்னு நான் ஏங்கிட்டு கிடக்கேன். தயவுசெய்து ஒரு நல்ல பதிவை பதிலாக போடுங்க பாப்பா. பார்த்தீங்களா என்ன அம்மா கம்பி கட்டுற வேலையெல்லாம் அவன் பார்த்துட்ருக்கான் பார்த்தீங்களா இல்லையா? என்ன அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, அங்கவை சங்கவை அப்படிங்கிற ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து அந்த சேலமணிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து சேலமணி நான் அவங்கள வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க வந்து சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் வந்து சாதனா ஆண்டியை தான் நான் வந்து லவ் பண்ணுறேன், நீங்களாம் ரிஜெக்டடு அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லியிருக்கானா. இதில் வந்து இவன் வந்து லூஸ் மாதிரி நடிக்கிறானா இல்லை நிஜமாலுமே இவன் பைத்தியமா அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரியல. ஆனால் வந்து மீடியாக்குள்ளே இதான் இந்த மாதிரி வந்து சில பேர் நிறைய பேர் வந்து சுற்றிட்டே இருக்காங்க. அதனால் தம்பி சேலமணி நீ வந்து நடிக்கிறியா இல்லை ரியலாகவே அப்படிதானா என்னான்னு எனக்கு வந்து தெரியல. நம்ம ஜிபி முத்து தலைவர் எங்கே போயிருக்கான்னு தெரியல. நானும் ரெண்டு நாளாக காணாமல் போயிட்டேன், அவரும் ரெண்டு நாளாக காணாமல் போயிட்டார். ஸோ வீடியோக்குள்ளே அவரை காணாம் எங்கே இருந்தாலும் வந்து ஜிபி முத்தை வந்து தேடி பிடிங்க, அவரை காணவே இல்லை. நானும் ஒரு நாள் கூட பார்க்காம என்னால் இருக்க முடியல ஜிபி முத்து. ஜிபி முத்து நீங்கள் தயவு செய்து வந்துருங்க, சேலமணி அக்குறம் வந்து தாங்க முடியல. ரெண்டு நாள் நீ கேப்பு விட்டதுமே வந்து சேலமணி வந்து உள்ளார வரப்பாகிறான். ஜிபி முத்து பார்த்து கவனமாக வந்து பார்த்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. சேலமணிக்கு நீங்கள் போயிட்டு என்னென்ன கமெண்ட் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் ஐடியில் எல்லாமே இப்படி தான் வந்து பேசிகிட்டே இருக்கான். கொஞ்சம் பாருங்கள், நான் வந்து கேஷுவலாக தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் என்னால் வந்து எதுவும் பேச முடியல, சாரி, பை பாய். திருச்சி சாதனா, உங்களுக்கு தான் இந்த பதிவு. உலகமே எதிர்த்தாலும், என்னை சுற்றி இருக்கிறவங்களே என்னை தடுத்தாலும், ஊரே காரி துப்பினாலும், உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருப்பேன். ஏனென்றால் என் காதல் ஆழமானது, ஆழமானது, புனிதமானது, புனிதமானது. யார் துப்பினாலும் பரவாயில்ல, யார் கேலி பேச்சினாலும் பரவாயில்ல, என் காதல் ஜெயிக்கும் வரை, இறுதி வரை நான் போராடுவேன். சாதனா, நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன், என் கண்ணில் பாருங்கள், காதல் மலை பொழியுது, பார்த்துக்கோங்க. டக்குன்னு இன்றைக்காவது பதில் போடுவீங்கன்னு ஒரு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் உங்கள் காதலன் சேலமணி. தயவு செய்து என் பதிலுக்கு நீங்கள் ரீப்ளை பதில் போடுங்கள். தயவு செய்து என் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு